தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நேர்காணலில் மைக்கை தூக்கி போட்டுவிட்டு ஓடிய சுபவி, இந்த தலைப்பில் தான் இந்த காடோடியிடம் பேசுகிறக்கோ. அதாவதுங்க, சத்தியம் தொலைக்காட்சியில் சுபவி கொடுத்த நேர்காணல் தற்போது சமூக வலைதளத்தில் அதிகம் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அந்த நேர்காணலில் சத்தியம் தொலைக்காட்சி நிருபர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மைக்கை கயிற்றி வைத்து விட்டு சுபவி வெளியேறுகிறார். முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி வரேன், நீங்களே பாருங்கள். கல்லை வணங்குபவன் முட்டாள் இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு நீங்க பெரியாருக்கு 100 கோடியில சிலை வைக்க வேண்டும் சொல்லிட்டு நீங்க கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்ற போறீங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சுபவிக்கு நேர்ந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வழி வழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.